ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் படிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பொறியியல் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனுடைய பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்பயுமே பண தட்டுப்பாடு நீங்கும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக போக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ முதல் முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் எல்லா பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன்கிட்ட கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்துலேயும் அந்த திருப்பணியிலையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நிறைய பேர் பார்த்தீங்களா, குலதெய்வம் வீட்டில் இருக்க மாட்டேங்குது, குலதெய்வம் இல்லாமல் எங்கள் வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாரிச்சா நிற்க மாட்டேங்குது, எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தள்ளி தள்ளி போகுது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறாங்க. குலதெய்வம் இல்லாத வீடு குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் மன நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழிகள் வந்துக்கிட்டே இருக்கும், வியாதிகள் வந்துகிட்டு இருக்கும், அடிக்கடி மருத்துவமனைக்கு வாழ்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும், சம்பாதிக்கிற காசு எல்லாமே பார்த்தீங்களா உப்பு மாதிரி கரைஞ்சி போயிடும், வீட்டுக்கு வரதே தெரியாது, நிம்மதின்றதே இல்லாத இருக்கும். இது மாதிரி இருக்கிற குடும்பங்கள் இந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. குலதெய்வம் இல்லை அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். குலதெய்வம் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டிலே தங்கி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் விளக்கு ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த காமாட்சி மண் விளக்கு மற்ற எந்த விளக்கும் வேண்டாம், மண் விளக்கில் தான் போடணும். அந்த மண் விளக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி தான் போடணும், மற்ற எந்த தெய்வத்தையும் நினைக்கக்கூடாது. குலதெய்வத்துக்காக மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. ஒரு மண் விளக்கு ஒன்று வாங்கிக்கிங்க. அதில் மண் விளக்குக்குள்ளே ஒரு 5 ரூபாய் காசோ இல்லை 1 ரூபாய் காசோ உள்ளே போட்டுருங்க. ஒரே ஒரு கிராம்ப் ஒன்று உள்ளே போட்டுருங்க. கிராம்ப் ஒன்று உள்ளே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இழுப்பை எண்ணெயை நீங்கள் உள்ளே ஊற்றணும். எதுக்கு இழுப்பு என்ன சொல்கிறேன்னா பல தெய்வத்தை இழுக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கும். அந்த இழுப்பு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு போடணும். அந்த விளக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணி 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த டைமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பவர் அதிகமாக இருக்கும். எங்கே நான் போய் நான் எந்திரிக்கிறது குடிக்கிறது எங்கள் சாமி போடுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நான் அதுக்கு சொல்ல வரல, உங்களால் போட முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா காலையில் நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய டைமுக்கு எப்போ வேணால் போட்டுங்க, அப்படி இல்லை சாயங்காலம் ஒரு டைம் நீங்கள் போட்டுங்க. இழுப்பு எண்ணெயில் 2 திரி போட்டு எண்ணெய் ஊற்றி 1 ரூபாய் காயின் உள்ளே இல்லை 5 ரூபாய் காயின் உள்ளே போட்டு மண் விளக்கில் நீங்கள் போட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் டெய்லி நீங்கள் இந்த விளக்கு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் எங்கள் வீட்டில் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துடும். அதே மாதிரி இது நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக மாற ஆரம்பிக்கும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிய ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். குலதெய்வம் மட்டும் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் படுற கஷ்டம் வேறு லெவலில் இருக்கும். நான் வாடகை வீட்டில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற பிளாட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, குலதெய்வம் கோயிலுக்கே போய் விளக்கு போடணும் அப்படின்றதெல்லாம் அவசியமெல்லாம் இல்லை, போனால் நீங்கள் போடுங்க அப்படின்லாம் உங்கள் வீட்டிலே குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்துக்காக மட்டும் இந்த விளக்கை நீங்கள் போட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கஷ்டங்களே இருக்காது, வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை 7 நாளைக்கு ஒரு வாட்டியோ அந்த 1 ரூபாய் காசை 5 ரூபாய் காசை எடுத்து ஒரு இடத்த சேமித்து வச்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த 1 ரூபாய் 5 ரூபாய் காசை எடுத்துகிட்டு போய் யாருக்காவது தானம் தர்மம் பண்ணிடுங்க, யாருக்காவது எந்த பொருளாலும் வாங்கி கொடுத்துருங்க. தொடர்ந்து பண்ணி பாருங்கள், நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணருவீங்க, வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க, குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பொறியியல் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வருடைய பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்.